வணக்கம். எங்களுக்கு இன்னும் அந்த ரொம்ப டயர்டாக இருக்கு. இந்த கடந்த மாதமெல்லாம் போராடி போராடி நம்ம ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் நல்லா வேலை செய்வாங்கன்னு இப்பவும் சொன்னாங்க, அப்பவும் சொன்னாங்க, நடுவில் பெண்டு எடுத்துட்டாங்க. ரவிக்குமாருக்கு தெரியாதில்ல, உங்களுக்கும் தெரியல, ஊடக நண்பர்களுக்கு தெரியும். இந்த இயக்குனர் சங்கத்தை காப்பாற்றுறதுக்கு இப்படி போராட வேண்டியிருக்கே, இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஸோ கூகுள் குட்டப்பா மாதிரி ஆட்கள் வந்து தான் காப்பாற்றணும். என்னை கேட்டேன், ஸ்பீல்பர்கு, ஸ்டான்லி கியூப்ரிக்கு, அந்த ஸ்டைலில் எடுத்த படம் இது. உண்மையா? இட் இஸ் நாட் எ ஜோக். அந்த குரூப்பில் தான் ஒரு படம் எடுத்தாங்க, ரெண்டு பெரிய ரோபோட்ஸை வச்சு. அதில் ஒரு ரோபோட் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஹவ் இட்ஸ் அட்ராக்டட் பை த ஹியூமன்ஸ், ஹியூமன்ஸோட எப்படி அது லிங்க் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த படம். நான் வந்து 1980 பார்த்தது. அப்போவே அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த மாதிரி படம் நான் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தேன். அது மலையாளத்தில் பண்ணிட்டாங்க. அந்த மலையாள படத்தையும் நான் பார்த்தேன். ரவிக்குமார்கிட்ட சொன்னேன், இது டெஃபினட்டாக சூப்பர் ஹிட் ஆகும், இதில் டவுட்டே கிடையாது. எல்லாம் ஆகும் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. டெஃபினெட்லி திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ஹிட். ஆனால் எல்லா குழந்தைங்களும் பார்த்து பார்த்து ரசிக்க போகிறாங்க தொடர்ந்து. ஏன்னா ஒரு மனிதத்துக்கும் ஒரு இயந்திரத்துக்கும் உண்டான உணர்வு பூர்வமான பரிமாற்றம் இருக்கு பாருங்கள். மனிதர்கள் விட்டு போனதை ஒரு இயந்திரம் செய்கிறது என்பது எல்லாராலும் வரவேற்கப்படும். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள்லாம் நான் ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன். விக்ரமன் முதல் படமும் ரெண்டாவது படமும், ரவிக்குமார் வந்து இந்த ஃபஸ்ட்டு படம். அது என்ன படம் அது? ஆ, புரியாத புதிர். அது ஒரு பரபரப்பான படம், ரகுவரன் இல்லை, ரகுவரன். அப்போ ஒரு சின்ன ஒரு பேட்டி ஒன்று எடுத்தாங்க. எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம அந்த இதில் மவுண்ட் ரோடில் அந்த ஒய்எம்சிஏ மைதானத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான், நீங்கள் வரல, நான், நீங்கள், அப்புறம் வசந்த், அப்போ இருக்கிற இளம் இயக்குனர்கள். அப்போல்லாம் நம்ம சின்ன பசங்க. ஒரு படம் அப்போ ஒரு மோட்டர் சைக்கிளில் வருவாப்பில், யார், ரவிக்குமார். அது என்ன மோட்டர் சைக்கிள் ரவி? எஸ்டி. சூப்பராக ஒரு ஸ்டைலில் வருவாப்பில். யாரா இது அப்படின்னு பார்ப்போம். வந்து உட்காந்துட்டு எல்லாம் அங்கே ஒரே இடத்துல ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு 10 டைரக்டருக்கு பேட்டி கொடுத்துருக்கோம். அப்போ இருந்த ரவிக்குமார், அப்போ இருந்த உறவு, அப்போ இருந்த மனசு எதுவுமே மாறல. பணத்தால் மட்டுமே மாறி இருக்கிறார், அவருடைய வெற்றியால் மட்டுமே மாறி இருக்கிறார், குணத்தால் மாறவே இல்லை. அதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். எப்பவுமே அந்த அஃபெக்ஷன் இருக்கும். எல்லாரும் சொன்னாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அடி வாங்கினா நமக்கு ஈவினிங் 10,000 ரூபா பணம் கிடைக்கணும். அதல்ல உணர்வுன்றது, அதல்ல. ரவிக்குமார் வந்து எப்படி தன்னுடைய குருநாதர் விக்ரமனுக்கு இன்னைக்கு வரையில் ஒரு மரியாதை கொடுக்குறாரு, அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சாவே இந்த தமிழ் சினிமாவில் நிறைய டைரக்டர்ஸுகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நிறைய பேர்த்துக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர், ஒரு பெரிய டைரக்டரை பார்த்த மரியாதையே கொடுக்க மாட்டானுங்க. அப்படி என்னங்கடா கொண்டு போக போகிறீங்க? நீங்கள் ஜெயிங்க, உங்கள் பின்னாடி இருந்து பாராட்டுறோம். நானே பல படங்கள் நான் சொல்கிறேன், சில விஷயங்கள்லாம் ஒரு படத்தை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். இந்த டைரக்டர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. வெளியே நான் வந்து வெயிட் பண்ணுறேன், இந்த டைரக்டர் கூப்பிடுங்க, அவர் யார், எங்கே இருக்காருன்னு. அவர் எங்கே எங்கேயோ சுற்றிட்டு வர்றார். தம்பி, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு போயிட்டான். அடுத்த படம் அப்புறம் அவன் ஆளே இல்லை, அது வேறு விஷயம். அதாவது சீனியர்களை மதிக்கணும், அதாவது அவங்க காலில் தொட்டு கும்பிடுங்க, இது பண்ணுங்க. மதிக்கலைன்னாலும் பரவாயில்ல, அவன் மதிக்காமல் இருந்தால் கூட போதும். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த படத்தோட வெற்றிக்கு என்ன முழு காரணமாக இருக்கணும்னா, இந்த பாரம்பரியமாக இவங்க கடைபிடிச்சிட்டு வரல, இந்த குரு பக்தி, அவருடைய அசிஸ்டன்ஸ். ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய வெற்றி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அன்பு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றும்.
அதோ அங்கே உட்காந்துருக்கார் அவர், எனக்கு ஜாஸ்தி பேச தெரியாது, நான் பேச மாட்டேன்ட்டு, என்னுடைய நண்பர் அவர் சுரேஷ் கிருஷ்ணா. அவர் அற்புதமான சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர், ஆக்டர், எவ்வளவு அமைதியாக இருக்கார். இன்றைக்கி ஒரு படத்தில் நடிச்சுட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஓவர் பந்தாக விட்டுட்டுருக்கு. அதெல்லாம் மாற்றிடுங்க, சுருட்டி வச்சுருங்க. இன்றைக்கி கண்டென்ட்டு தான் ஜெயிக்கும். அதான் செல்வமணி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் நம்ம சங்கத்தில். நல்ல கண்டென்ட்டுங்க கொடுங்கப்பா, உங்களுக்கு ப்ரொடியூசரை கொடுத்து லிங்க் பண்ணி விடுறோன்னு. 300 பேர் கண்டென்ட் வச்சுருக்காங்க. தயாரிப்பாளர்களே, நடப்பு தயாரிப்பாளர்களே, வேறு புதுசாக ஆளுகளெல்லாம் கொண்டு வந்து படம் எடுக்க வேண்டாம். 300 பேர்கிட்ட கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க. நல்ல படமாக எடுக்கிறதுக்கு, எடுத்து கொடுக்கறதுக்கு எங்கள் இயக்குநர்கள், இளம் இயக்குநர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபோன் அடிங்க செல்வமணிக்கு, ஒரு 10 பேர் உட்காந்து வைப்பாங்க, எந்த கதையை வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவோம். இந்த சினிமா காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் சிறந்த கண்டென்ட்களை தயாரிப்பாளர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், யூஸ் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் அந்த ஒருத்த பையனை கூப்பிட்டு வந்தாங்க, படம் எடுத்த பாதியில் விட்டு ஓடி போயிட்டான், ப்ரொடியூசரை வந்து வீடு விற்க வச்சுட்டு இவன் வீடு வாங்கிட்டான், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இருந்து நீங்கள் சினிமாவை காப்பாற்றணும்னா எங்கள் சங்கத்திற்கு வாருங்கள். நாங்கள் அருமையான இளம் இயக்குநர்களுடைய கதையை, ஒரு 200 கதை இப்போ ரெடியாக இருக்குது, நீங்கள் எப்போ வந்தாலும் கேட்டுக்கலாம். சிறப்பான படம் நான் ரவிக்குமார் கூட சொல்கிறேன், உங்கள் அடுத்த கம்பெனியோட படம் கூட எங்கள் இயக்குனர் சங்கத்தோட துணை இயக்குநர்களுடைய கதையை வச்சு நீங்கள் பண்ணணும்னு நான் அன்போடு கேட்டு நீங்கள் செய்வீங்க. உங்களுக்கு வைக்க வேண்டியதில்லை, இந்த இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆக இந்த திரைப்படத்தில் அனைவரும் நன்றியை சொல்லி சொல்லி பேசிட்டாங்க. நன்றிங்கிறது புளூரலில் சொல்லக்கூடாது, சிங்குலர் டம் தான். நன்றிகள்னு சொல்லக்கூடாது, நன்றி தான். நன்றி என்பதே பெரிய விஷயம். அந்த நன்றி உடையவர்களெல்லாம் இந்த மேடையில் இருப்பதால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று நான் வாழ்த்து கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.